டைரக்டர் பாண்டியராஜ் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சூர்யா நடித்து ரிலீஸ் ஆக இருக்கிற படம் தான் எதிர்க்கும் துணிந்தவன். இந்த படம் மார்ச் 10 ரிலீஸ் ஆக இருக்கு. அண்ட் இந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ் வந்து பயங்கர பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருக்கு. இந்த படத்தில் சத்யராஜ், சரண்யா, பிரியங்கா மோகன், சூரி, புகழ், வினய்னு பல பேர் நடிக்கிறதுனாலே இந்த படத்தோட எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு. இந்த படத்துக்கு அடுத்தபடியாக சூர்யா அவர்கள் யாரோட டைரக்ஷன் நடிக்க போறாருன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் பாலோட டைரக்ஷன் நடிக்கிறதா ஒத்துட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த காம்போ நந்தா பிதா மகன் ரெண்டு சூப்பர் ஹிட் படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வர படத்தில் வந்து சூர்யா அவர்கள் டபுள் ஆக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் பரவிட்டு இருக்கு. பாலாவுடைய படத்துக்கு அடுத்தபடியாக சூர்யா அவர்கள் யாரோட படத்தில் நடிக்க போறாருன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் வெற்றிமாறன் இயக்கத்தில் வாடிவாசல் படத்தில் நடிக்க போறாரு. வெற்றிமாறன் சூர்யா காம்போ என்னதான் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தாலுமே ஃபேன்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்துக்கு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் சிறுத்தை சேவோட ஒரு படம் பண்ணுவாருன்னு சொல்லி ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. சூர்யா அவர்கள் அடுத்தடுத்து வேற டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறதை பார்த்து ரொம்பவே கோபமான சிறுத்தை சிவா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப வருஷம் முன்னாடியே சூர்யாக்கு இந்த ஸ்கிரிப்டை சொல்லிட்டேன், அவருக்கு இந்த கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்து, ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சது நான் நடிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு, என்ன காரணமோ தெரியல டிலே பண்ணிட்டே போறாருன்னு சொல்லி ரொம்பவே ஏமாற்றம் அடைஞ்சுதான் சொல்லியிருக்காரு. என்னதான் சிவா ரொம்ப வருத்தப்பட்டாலுமே சூர்யா ஃபேன்ஸ் ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாத்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக வெற்றியும் கொடுக்கல, வியூஸும் வரல, அதே மாதிரியே வந்து இப்போ திருப்பி சிவா அவர்கள் சூர்யாவோட சேர்ந்து படம் பண்ணியிருந்தாருனா அந்த மாதிரியே ஒரு படம் வந்திருக்கும், நல்ல வேலை சூர்யா அண்ணா வந்து சிவாவோட ஸ்கிரிப்டை மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிட்டு வராங்க. ரெகுலர் தமிழ் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு காலிவுட் காசிப் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.